விவேக் சார் நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கும், அன்பானவர், நல்ல கலைத்துறையில் நல்லா இது பண்ணவர், ரொம்ப அழகாக இருக்கும். வயசே தெரியாது, நல்ல அழகானவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவேக் சார். நடிகர் விவேக் சார் அவர்களுக்கு நினைவஞ்சலி வணக்கம். அவர் ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு மனிதர். அவர் அவரோட சின்ன கலைவாணர் அவருக்கு பெயர் சூட்டப்படுறது மிகவும் பொருத்தமான பெயர். எல்லாரும் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சவர். சினி ஃபீல்டில் ஒரு சிரிப்புனா எல்லாம் சிரிச்சு விட்டுருவாங்க. அந்த சிரிப்புக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்னு இவர் தான் உணர வச்சார். எனக்கு தெரிஞ்சு சின்ன கலைவாணன் என்ற பெயர் அவருக்கு மிகவும் பொருத்தமான பெயர். இதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். ரொம்ப பெரும் வரவேற்கத்தக்கது, மிகவும் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து எங்களுக்கு, எனக்கு 42 இயர்ஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் சொன்ன மாதிரி யாரோ டைரக்டர் பேசினார். என்எஸ்கேக்கு செலவச்சிருக்காங்க, சார்லி சாப்ளினுக்கு செலவச்சிருக்காங்கன்னு. இதை ஃபஸ்ட்டு முறை ஒரு திரையுலக ஒரு காமெடியன் சாருக்கு வந்துட்டு சாலை ரோடு வச்சுருக்கிறது பெரிய விஷயம். இது ரொம்ப அவர் கொடுத்துருக்க அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம். இது எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த எங்கள் தமிழக முதல்வர் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம் நாங்கள். ரொம்ப மகிழ்ச்சி, மனு கொடுத்ததே நெக்ஸ்ட் போன வாரம் தான் கொடுத்தாங்க, 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி அவர் உடனே இந்த முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர். ரொம்ப வணக்கத்துக்குரியவர், மதிப்புக்குரியவர். வாழ்க வளமுடன். இது சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூடு, நன்றி சொல்கிற தினம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருந்த ஒரு குடும்பம், நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் ஒரு மகிழ்ச்சியை கூற்ற அளவில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு நாங்கள் வந்து இதயபூர்வமான நன்றிகள் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த நன்றி தெரிவித்தே ஆகணும். அதே போல் இதை முன்னிருந்து நடத்திய இந்த விழா வந்து ஒரு அரசு விழாவாக சும்மா திறந்து வச்சுட்டு போயிடலாம், சின்ன கலைவாணர் திருநாள் அப்படி இல்லாமல் இது உலகம் பார்க்கணுன்ட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் கிட்டேருந்து நிகழ்ச்சியை அவரே நடத்தினார் இந்த ப்ரோக்ராமை. அதே மாதிரி எங்களுடைய நடிகர் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் பூச்சி முருகனன் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். அதே மாதிரி வந்து லோக்கல் எம்எல்ஏலேருந்து கவுன்சிலர்லேருந்து ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளோ பேர் கிட்டேருந்து இந்த உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். பாதிப்பில் இருந்த, அவருடைய இழப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த மன வருத்தத்தில் இருந்த அவருடைய குடும்பத்திற்கும் சரி, ஒட்டுமொத்த நண்பர்கள் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, எல்லாருமே இந்த சின்ன கலைவாணர் அப்படிங்கிற விருது வாங்கிடுமோ அப்படி வாங்கிட முடியாது. இது வந்து இந்த வார்த்தை வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி விவேக்கை வந்து புகழ்ந்து சொன்ன ஒரு வார்த்தை. இது அப்படியே கூப்பிட்டுட்டே இருந்தார், அது அப்படியே நிஜமாயிடுச்சு, அது ஒரு விருதாகிப்போச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமாக அவர் விட்ட பணி அந்த இயற்கை சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு டாக்டர் கலாம் அவர்கள் இட்ட ஆணையை விவேக் தொடர்ந்து செஞ்சார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும்போது ரொம்ப மரக்கன்று நிலத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். இன்றைக்கி பள்ளி மாணவர்கள்லாம் வரவழைச்சு மரக்கன்றை கொடுத்தாங்க. இதெல்லாம் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து விவேக்குடைய பணியை அவர் நண்பர்கள் செய்கிறாங்க மரக்கன்று நிலத்தை. நீங்கள் மீடியா நண்பர்கள், நீங்களும் அதை தொடர்ந்து செய்யணும், அதை உற்சாகப்படுத்த நான் கேட்டுக்கிறேன். வாழ்க விவேக். விவேக்குடைய வளர்ச்சி தொடர்ந்து அவர் மறைவுக்கு பின்னாலும் மரங்கள் மூலமாக வெளிப்படும். நன்றி, வணக்கம்.